அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எம்இஸ். ஸோ நம்ம ஸ்கூலில் இருக்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன், கமிட்டி, ஸோ ஸ்கூலில் இருக்க என்னென்ன வசதிகள் இருக்குது, லைப்ரரி, லெபார்ட்ரி, ஸோ இது அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இப்போது அப்டேட் பண்ண போகிறோம். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்இஸ், கல்வியியல் மேலாண்மை தகவல் மையம். இப்போ இதற்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள யூசர் நேம் டைப் பண்ணிங்க, அதாவது யூடிஎஸ் நம்பர். உங்கள் பள்ளிக்கான பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கூலுடைய டேஷ்பேஜ். டேஷ்போர்டுனா ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்கூலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயந்தான், இந்த கிளாஸ் வைஸ், அதாவது எத்தனை செக்ஷன் இருக்குது. ஸோ இதை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சேஞ்சஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூலில் ரெண்டு செக்ஷன் இருந்ததுன்னா டூன்னு போட்டிங்கன்னா ஏ செக்ஷன் பி செக்ஷன் இருக்கும். நீங்கள் தேவையானவற்றை நம்ம அப்டேட் பண்ணலாம், தேவையற்றதை டெலிட் செய்யலாம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஸ்கூலில் ஸ்கூல் ப்ரொஃபைலில் பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் டீட்டெயில்ஸ், ட்ரைனிங் டீட்டெயில்ஸ், கமிட்டி டீட்டெயில்ஸ், லேண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் இன்வென்டரி. ஸோ இது எல்லாமே வந்து மொத்தம் 6 இம்பார்ட்டான ஸ்கூலை பற்றி தகவலை வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக். ஸோ பேசிக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் பேசிக், ஸ்கூல், ட்ரைனிங், கமிட்டி, லேண்ட் அண்ட் இன்வென்டரி. ஸோ இது இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக்கில் என்னென்னலாம் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதில் யூடிஎஸ் நம்பர், உங்கள் ஸ்கூலுடைய லாங்டிடியூட், லாங்டிடியூட், அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய நேம், அதுக்கப்புறம் என்ன மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கோ எஜுகேஷனா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் டீட்டெயில், என்ன டிஸ்ட்ரிக், எந்த பிளாக். இப்போ லோக்கல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு இருக்கும். ஸோ அதில் இந்த திருப்பூர் ஒன்றியத்தில் இப்போ அதில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்து எல்லா நேமும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஸ்கூல் எந்த பஞ்சாயத்துன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற ஹேபிடேஷன் தான் வந்து அந்த வில்லேஜ் அண்ட் வார்டுன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஹேபிடேஷன் இருக்கும். இந்த ஹேபிடேஷனில் உங்கள் ஸ்கூல் எந்த ஹேபிடேஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் அமைந்துள்ள சட்டமன்ற தொகுதி எது, பார்லிமெண்ட் தொகுதி எதுன்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் எந்த எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஸ்கூல் அட்ரஸ், ஃபுல், அதுக்கப்புறம் பின்கோட், இது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஸ்கூலுடைய லேண்ட்லைன் நம்பர், அதாவது ஹெச்எம் நம்பர், பிரின்ஸிபல் நம்பர், ஸோ லேண்ட்லைன் அண்ட் பர்சனல் நம்பர் அண்டு ஸ்கூலுடைய இமெயில் ஐடி, சப்போஸ் ஸ்கூலுக்கு வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் வெப்சைட் அட்ரஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் ஸ்கூல் எந்த ஆண்டு துவங்கப்பட்டுள்ளது. ஸோ இதோ டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் அப்கிரேடேஷன், அதாவது உங்கள் ஸ்கூல் வந்து ப்ரைமரிலேருந்து மிடில் எப்போ ஆயிருக்கு, ஹைஸ்கூல் எப்போ ஆயிருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் ஆகிருக்கலாம், ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் தேவையில்லைன்னா அந்த மைனஸ் சிம்பிள்னால் நம்ம ரிமூவ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஆட் பண்ணலாம், அந்த ஃபீல்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நீட்ஸ் என்ன இருக்கா, ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி சம்மந்தம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம முதல்ல முதல்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணணும். செகண்ட் நம்ம பார்க்க பற்றி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல். ஸோ ஸ்கூல் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுடைய கேட்டகரி என்ன, உங்கள் அது கேட்டகரினா ப்ரைமரி, மிடில் ஆர் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது உங்கள் ஸ்கூல் வந்து ஸ்கூல் எந்த கேட்டகரின்னு பாருங்கள், எந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எந்த கிளாஸ் வந்து உங்களை ஹையஸ்ட் கிளாஸ் என்ன இருக்குது, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாய்ஸா கேர்ள்ஸா அண்ட் கோ எஜுகேஷனான்றது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கூல் வந்து மைனாரிட்டி குரூப்பா,
ஸோ அதை இப்போ கேட்குறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மீடியம் இருக்குது, அப்புறம் லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் நீங்கள் சொல்லித்தரீங்க, ஸோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே போல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு ஃபீல்டு இருக்கிற போல் இருந்ததுன்னா ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், ஃபீல்டு ஆட் பண்ணிங்க. மைனஸ்னால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம அதில் கீழே பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்குது, ஸோ அதை தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஸ்கூல் வேதா இந்த அங்கன்வாடி அட்டாச்சு ஆஃப் த ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் அங்கன்வாடி அட்டாச் பண்ணிக்கணும்னா எஸ் ஆர்னா கொடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு சப்மிட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரைனிங். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இதில் ட்ரைனிங்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டீட்டெயில்ஸில் இருக்குது, அதில் வந்து என்ன கேட்டகரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் கேட்டகரினா என்ன, உங்களுக்கு ப்ரைமரியா அது அப்பர் ப்ரைமரி அது செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக கேட்குறாங்க. நம்பரை உங்கள் ஸ்கூல் வந்து ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் வந்து இது பண்ணி போகிறீங்க. அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸு, மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம் பள்ளியில் இருக்கிறாங்க, டீச்சர்ஸுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்கள் எத்தனை, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதிலே வந்து நீங்கள் வேறு ஃபீல்டு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் கொடுங்க. ஆட்னா ப்ளஸ்ன்ற சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணுங்கள். இப்போ சிசி வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் இருக்கிறன்னா எஸ்ஆர் ஒன்று கொடுங்க, கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கூல் அகாடமிக்கில் எந்த ஆண்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி, கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் எப்போவுமே ஜூன் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதில் ஜூன் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எதனா கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எதனா கொடுக்கணும் எஸ்ஆர்னா கொடுங்க. அதுக்கப்புறம் கிளப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது, கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் ஒரு மிடில் ஸ்கூல்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜேஆர்சி இருக்கலாம், ஸ்கவுட் இருக்கும், என்எஸ்எஸ் இருக்கும். ஸோ அதுங்களுக்கு என்னென்ன இருக்குதோ உங்கள் ஸ்கூலில் என்னென்ன கிளப் ஆக்டிவிட்டி இருக்கோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். சப்போஸ் உங்களை ஃபீல்டை ஆட் பண்ண போகிறீங்கன்னா ப்ளஸ் என்ற சிம்பிளை கொடுங்க. சப்போஸ் ஏதோ ஃபீல்டை நீங்கள் நீக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் என்ற சிம்பிளாக இருந்தால் ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக இதில் நீங்கள் என்ன வரும் ப்ளஸ் என்ற சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணக்கு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ட்ரைனிங் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம பேசிக் ஸ்கூல் பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் இது வழி நம்ம பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.